ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெண்ணை தலையில் அடித்து கொலை செய்து சடலத்தை கிணற்றில் வீசி சென்ற கொடூரம் நடந்திருக்கிறது. கொலையின் பின்னணி என்ன? 35 வயது திருமணமான பெண்ணுடன் 28 வயது இளைஞர் ஏற்படுத்தி கொண்ட தகாத உறவு தற்போது கொலையில் முடிந்துள்ளது. உறவை மீறிய காதல் கொலையில் முடிந்தது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த சின்ன குக்கந்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் 40 வயதான கூலி தொழிலாளி ஜெய்சங்கர் மற்றும் இவரது மனைவி 35 வயதான மகேஸ்வரி. இந்த தம்பதிக்கு 13 வயதில் ஒரு மகனும் 11 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளாக மகேஸ்வரிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 28 வயதான பிரபு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவருக்குமான நட்பு எல்லை மீறிய உறவாக வளர்ந்து இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்துக் கொண்டுள்ளனர். கடந்த ஓராண்டுக்கு முன்பு பிரபுவிற்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் முடிந்துள்ளது. இதனால் பிரபு மகேஸ்வரியை சந்திப்பதை குறைத்துக் கொண்டுள்ளார். ஆனால் மகேஸ்வரிக்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த வேறு ஒரு நபருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் கடந்த 31ஆம் தேதி மகேஸ்வரி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள கிணற்றில் தலை சிதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக மிதந்துள்ளார். மகேஸ்வரியின் இறப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தேகத்தின் பெயரில் மகேஸ்வரியிடம் தொடர்பில் இருந்த பிரபுவை அழைத்து விசாரித்தனர். விசாரணையில் மகேஸ்வரிக்கு வேறு ஆணுடன் ஏற்பட்ட தொடர்பு பிடிக்காததால் கிணறு அருகே வரவழைத்து தலையில் கல்லை போட்டு கொன்று சடலத்தை கிணற்றில் வீசியதாக ஒப்புக்கொண்டுள்ளார். பிரபுவை கொலை வழக்கின் கீழ் கைது செய்த ஆற்காடு கிராமிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் திருட்டில் பங்கு போடுவதில் ஏற்பட்ட தகராறில்